Hello friends, welcome to Delta Builders. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாகும், டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், 800 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற பிளானோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துருவோம். இந்த பிளானில் ரெண்டு பெட்ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் அண்டு ஒரு அவுட்டரில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெல்டா பில்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சிவில் சம்மந்தமாக வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிளானில் உள்ள ஸ்ட்ரக்சரல் டீடைல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காலம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 நம்பர்ஸ் இருக்குது. குழியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4, டெப்த் 6 அடி, பேஸ்மெண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி போட்டிருக்கோம். இந்த பேஸ்மெண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட் நம்ம சைட் கிளீனிங் அண்ட் லெவலிங் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம மார்க்கிங் அண்ட் எக்ஸ்கவேஷன், இது ஸ்ட்ரக்சரல் டீடைலே இருக்கும். அதை பற்றி நம்ம குழியோட சைஸ் எல்லாம் மார்க் பண்ணி நம்ம ஜேசிபியை யூஸ் பண்ணி என்ன சைஸ் கொடுத்துருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்கவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கணும். இதோட அமௌண்ட்டை நான் இப்போ ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்து ஒரு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 6 அடிக்கு சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம். இதுக்கு மொத்தம் ஒரு யூனிட் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிசி காங்கிரீட் போடுவோம். இதுக்கு மொத்தம் சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 12 மூட்டை தேவைப்படும். ரிவர்ஸ் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 சேஃப்டி தேவைப்படும். ஃபில்டர் ஜெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தேவைப்படும். இந்த பிசிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேட்டும் காலமும் ஸ்ட்ரக்சரல் டீடைல் உள்ள மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆர்சிசி காங்கிரீட் போட்டுடலாம். இந்த ஆர்சிசி காங்கிரீட் டீடைல் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டீடைல் இருக்கும். சிமெண்ட் பார்த்திங்கன்னா 60 மூட்டை, சாண்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1.5 தேவைப்படும். முக்காஜெல்லி பார்த்திங்கன்னா மொத்தமாக இதை கம்ப்ளீட் பண்ண 3 யூனிட் தேவைப்படும். இந்த ஆர்சிசி காலம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாயில் வச்சு பேக் ஃபில்லிங் பண்ணிடலாம். அதை ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரேட் பீம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேட் பீம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 52 மூட்டை சிமெண்ட் பேக் தேவைப்படும். ரிவர்ஸ் ஹேண்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1.5 யூனிட் தேவைப்படும். முக்கா ஜெல்லி பார்த்திங்கன்னா மொத்தமாக இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 யூனிட் ஜெல்லி தேவைப்படும். இந்த கிரேட் பீமுக்கு நான் ஸ்டீல் குவான்டிட்டி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வச்சு தான் எடுத்துருக்கேன். இந்த டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டி நான் உங்களுக்கு ஃபைனலாக சேர்த்து சொல்கிறேன். கிரேட் பீம் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளானை வச்சு ரூமோட அளவுலாம் ப்ராப்பராக செக் பண்ணி ஒரு கல் மாதிரி ஆஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மூட்டை மொத்தமாக 20 மூட்டை தேவைப்படும். இதுக்கு ரிவர்ஸ் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 யூனிட் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மொத்தமாக டோட்டலாக 5500 கல் தேவைப்படும். இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக க்யூரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிராவலை யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணிடலாம். நம்ம பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணும்போது லேயர் பை லேயராக கன்சல்டேஷன் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த பேஸ்மெண்ட் லெவலில் பிசிசி காங்கிரீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த பேஸ்மெண்ட் ஃபில் பண்ண கிராவல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 யூனிட் தேவைப்படும். பேஸ்மெண்ட் பிசிசி காங்கிரீட் போகிறதுக்கு சிமெண்ட் பார்த்திங்கன்னா 36 மூட்டை தேவைப்படும். சாண்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1.5 யூனிட் தேவைப்படும். ஜல்லி பார்த்திங்கன்னா அதாவது 1.5 ஜல்லிம்பாங்க, இதுக்கு 3 யூனிட் 1.5 ஜல்லி தேவைப்படும். டோட்டலாக இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பேஸ்மெண்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக கம்பி எவ்வளோ தேவைப்படுதுங்கிறப்ப நான் சொல்கிறேன். இதை நான் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வச்சு தான் இந்த கம்பியை வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஃபுட்டிங்கில் வர மேட்டு, அடுத்து நம்ம காலம் ரைஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் கிரேட் பீம் யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் குவான்டிட்டி 1300 கிலோ கம்பி தேவைப்படும். பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்போம். சைட் கிளீனிங் லெவலிங் பேக் ஃபில்லிங்கெலாம் மொத்தம் 22000 ஆகும். அடுத்து நம்ம மார்க்கிங் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து மொத்தம் 3000 ஆகும். அடுத்து சிமெண்ட் மூட்டை 180 மூட்டை யூஸ் பண்ணியிருப்போம், இதுக்கு மொத்தம் 72000 ஆகும். ரிவர்ஸ் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 8 யூனிட், இதோட அமௌண்ட் 48000. 1.5 ஜெல்லி பிசிசிக்கு யூஸ் பண்ணியிருப்போம், 4 யூனிட், இதோட அமௌண்ட் 14000. அடுத்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கா ஜெல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 யூனிட், இதோட அமௌண்ட் 22000. அடுத்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் 5500 கல் தேவைப்படும், இதோட அமௌண்ட் 41000. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 1300 கிலோ, இதோட அமௌண்ட் 97000. கிராவல் பார்த்தீங்கன்னா 20 யூனிட், இதோட அமௌண்ட் 24000. அடுத்து நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதுக்கு ஒரு 4000 அமௌண்ட் ஆகும். டோட்டலாக இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4,40,000 ஆகும். டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,95,000 வரைக்கும் ஆகும். டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப் டு பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் மொத்தமாக 635,000 டோட்டல் காஸ்ட் ஆகும். இது ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டு தான். ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணால் டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இந்த 2023 எவ்வளோ ஆகுங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம சிமெண்ட்லேயும் போவோம். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா பிசிசி ஒர்க், ஆர்சிசி காங்கிரீட் ஒர்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிமெண்ட் மூட்டை பார்த்தீங்கன்னா 600 மூட்டை தேவைப்படும். ஒரு மூட்டையோட விலை 400 வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக சிமெண்ட் பேக் ப்ரைஸ் மட்டும் 168000 ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பில்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரிவர்ஸ் ஹேண்டு, அப்படின்னா பீஸ் ஹேண்டு, எம் சாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவர்ஸ் ஹேண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்டிங் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 21 யூனிட் தேவைப்படுது. ஒரு யூனிட் 6000 வச்சுக்கிட்டோன்னா மொத்தமாக 126000 வாங்குற மாதிரி இருக்கும். அப்படினா எம் சாண்டாக எடுத்துக்கிட்டோம்னா 14 யூனிட் வாங்குற மாதிரி இருக்கும், அதோட அமௌண்ட் 70000. பீஸ் ஹேண்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 யூனிட், இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 42000 வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பில்டிங்கில் காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுற முக்கா ஜெல்லி 1.5 ஜெல்லி எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த முக்கா ஜெல்லி பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் ஆர்சிசி காங்கிரீட் யூஸ் பண்ணுவோம், 13 யூனிட் தேவைப்படும், இதோட அமௌண்ட் 48000. 1.5 ஜெல்லி பார்த்திங்கன்னா பிசிசிக்கு யூஸ் பண்ணுவோம், 4 யூனிட், இதோட அமௌண்ட் 14000 ஆகும்.
பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது இந்த ஸ்டீலுக்கு தான். இந்த ஸ்டீல் குவான்டிட்டி டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறது 800 ஸ்கொயர் ஃபீட்டு 8 mm 10 mm 12 mm யூஸ் பண்ணியிருக்கோம். இது மேட்டு காலம் பீம் ரூஃப் சன்செட் லிண்டல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3600 கிலோ தேவைப்படும். ஒரு கிலோ 75 ரூபான்னு வச்சுக்கிட்டா மொத்தமாக ஸ்டீல் மட்டும் 2,70,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பில்டிங்கில் 800 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிரிக்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத இப்போ பார்ப்போம். டோட்டலாக எல்லா ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் மட்டும் மொத்தமாக 20,000 கல்லில் தேவைப்படும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதோட அமௌண்ட் ஒரு கல்லோட விலை 7.50 ரூபாய்னு வச்சுக்கிட்டோன்னா டோட்டலாக மொத்தமாக கல்லோட விலை மட்டும் 150,000 வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான மெட்டீரியல் கிராவல். இந்த கிராவல் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு 3 அடி போட்டிருக்கோம். இந்த 3 அடி ஹைட்டு பேஸ்மெண்ட்டுக்கு 20 யூனிட் கிராவல் தேவைப்படும். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24,000 வரைக்கும் கிராவல் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் 800 ஸ்கொயர் ஃபீட்டு லம்சம் அமௌண்ட்டாக சொல்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் 120,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபினிஷிங் ஒர்க்கில் பெயிண்டிங் மெட்டீரியல் மட்டும் எவ்வளோ வாங்குற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் மெட்டீரியல் 800 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு கம்ப்ளீட் பண்ண 56,000 ரூபாய்க்கு டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன மெட்டீரியல் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு பார்க்க போகிறோம்னா வுட் ஒர்க். அதாவது இந்த வுட் ஒர்க் பார்த்தீங்கன்னா விண்டோட ஃப்ரேம் டோர் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வுட் ஒர்க்கு மட்டும் 1,05,000 ரூபா வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைல்ஸு கிரானைட் கடப்பா. இந்த ஃபினிஷிங் ஒர்க்கில் இந்த டைல்ஸ் கிரானைட் கடப்பா மெட்டீரியல் மட்டும் வாங்குறதுக்கு மொத்தம் 64,000 ரூபா ஆகும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீட்டு கம்ப்ளீட் பண்ண. டோட்டலாக இந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் சாண்டு அக்ரிகேட் வுட் ஒர்க் மெட்டீரியல் பெயிண்டிங் மெட்டீரியல் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11,20,500 ரூபா ஆகும். ஃபைனலாக இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அதாவது சிவில் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே சேர்த்து லேபர் காஸ்ட் மட்டும் 5.5 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும். டோட்டலாக இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 2023 பார்த்திங்கன்னா 15,00,000 to 16,00,000 ரூபா வரைக்கும் டோட்டல் மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும், எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, அது எவ்வளோ தேவைங்கிறத இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிமெண்ட். இந்த சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 80 மூட்டை தேவைப்படும். ஒரு மூட்டையோட விலை 400 ரூபான்னு வச்சுக்கிட்டோன்னா மொத்தமாக இந்த சிமெண்ட் பேக் மட்டும் 32,000 ரூபாய்க்கு அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முக்கியமான மெட்டீரியல் தான் ரிவர்ஸ் ஹாண்டு. இந்த ரிவர்ஸ் ஹாண்டு பார்த்தீங்கன்னா இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறது 2 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட்டு ஒரு சிஎஃப்டி 60 ரூபான்னு வச்சுக்கிட்டோன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு இந்த ரிவர்ஸ் ஹாண்டு வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டீரியல் தான் முக்காஜலி. இந்த முக்காஜலி பார்த்தீங்கன்னா 20 mm ஜலி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணால். அடுத்து இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 8 mm 10 mm 12 mm யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 850 கிலோ தேவைப்படும். ஒரு கிலோ 80 ரூபான்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த ஸ்டீல் மட்டும் பார்த்தீங்கன்னா 68,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குவான்டிட்டி எடுத்து எல்லா மெட்டீரியல் நம்ம டோட்டல் பண்ணணும்னா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 32,000, ஸ்டான் பார்த்தீங்கன்னா 12,000, ஜல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,000, ஸ்டீல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 68,000 ரூபாய்க்கு ஆகும். அடுத்து நம்ம ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கவர் பிளாக் ஒரு 500 ரூபாய்க்கும் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கும் வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக இந்த ரூஃப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணுறது மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் வராது. ஒரு 5%-10% வரைக்கும் ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இதே மாதிரி வேறு எதுவும் சிவில் சம்மந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டெல்டா பிளஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.